அப்போல்லாம் டிவியில் வந்துட்டாலே போதும், அட்டே உலகமே அப்படியே காது தொலைபேசி ஒழிக்கும், கடிதங்கள் வரும் சாலையில் பார்த்தோம். இப்போ தேசிய விருது வாங்கினா கூட டிவியில் வந்தேன் பார்த்தீங்களா, எந்த டிவின்னு சொல்லலையே சார். இப்போ சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன் நான் வந்து, நான் இதுக்காக சொல்ல, தமிழ் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஹாலிவுட்டை தூக்கி சாப்பிடுவார்கள். நம்ம சொல்கிறேன், இதை நான் எழுதி வச்சுக்கணும், உண்மையை சொல்கிறேன். என்னை பொறுத்தளவில் நீ ஏன் இத்தனை விருது பெறுகிறாய் என்று கேட்டால், தருகிறார்கள் பெறுகிறேன், ஏன் ஏற்றுக்கொள்கிறாய் இத்தனை விருதுகளை. இன்னொரு கேள்வி இருக்கு, ஐயா நான் விருதுகளை ஏற்றுக்கொள்வது என்பது என் சந்தோஷத்துக்காக அல்ல, அதையெல்லாம் கடந்து நாளாயிற்று, என்னை சார்ந்த தமிழ் இனமும் சமூகமும் மகிழ்ச்சி அடைகிறதே, அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளத்தான். எங்க பத்திரிகைகளில் உங்கள் அரசை பற்றி எதிர்மறை சிந்தனைகள் இவ்வளவு வந்து கொண்டிருக்கின்றனவே, இதை பற்றி நீங்க கவலைப்பட மாட்டீங்களா? கவலையே பட மாட்டோம். நான் கிராமத்துக்கு போனா என்ன என் பாட்டை பத்தி எந்தப்பா சொல்றாங்க, என்னப்பா புரியாத மாதிரி எழுதிட்டு இருக்கா நம்ம தம்பின்னு சொல்லுவாங்க. எழுதுறாரு தம்பி வைரமுத்து நடத்த எழுதுறாரு, புரிய மாட்டேங்குது, இந்த எம்ஏ படிச்சது தப்பா போச்சு தம்பி. விமர்சனங்கள் ரெண்டு வகை, ஒன்று ஒரு கண்ணாடியில் மீது விழுகிற கல், அது ஒரு வகையான விமர்சனம், உடைத்து விட்டு போய்விடும். இன்னொரு வகையான விமர்சனம் உண்டு, கல்லின் மீது விழுகிற ஒளி, அது செதுக்குகிற விமர்சனம். எங்களுக்கு தெரியும் சிதைக்கிற விமர்சனம் எது, செதுக்குகிற விமர்சனம் எது என்ற மெல்லிய கோட்டினை நாங்கள் அறிவோம். எனக்கு தெரிந்து எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் செதுக்குகிற விமர்சனமாகத்தான் ஊடக நண்பர்கள் இத்தனை ஆண்டுகளாக உதவி வந்திருக்கிறீர்கள். முந்தையெல்லாம் என்ன டிவியில் நான் பேசினேன் கேட்டிங்களா, அப்போல்லாம் டிவியில் வந்துட்டாலே போதும், அட்டே உலகமே அப்படியே காது தொலைபேசி ஒழிக்கும், கடிதங்கள் வரும் சாலையில் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன். இப்போ தேசிய விருது வாங்கினா கூட டிவியில் வந்தேன் பார்த்தீங்களா, எந்த டிவின்னு சொல்லலையே. அந்த டிவி அதை சொன்னா, அது எங்கள் எங்கள் லிஸ்டில் இல்லையே, எங்கள் டிடிஹெச்சில் அது கிடையாது, நாங்கள் அதை விட்டுட்டோம். அதனால் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா ஊடகத்திலும் வந்தவர் மட்டும்தான் கவனிக்கப்படுகிறார், வேற வழியே இல்லை சார். இப்போ சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன் நான் வந்து, நான் இதுக்காக சொல்ல, தமிழ் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஹாலிவுட்டை தூக்கி சாப்பிடுவார்கள். நம்ம சொல்கிறேன், இதை எழுதி வச்சுக்கணும், உண்மையை சொல்கிறேன். எதில் வேணாலும், டைலாக்கா, ஒளிப்பதிவா, டைரக்ஷனா, இந்த பட்ஜெட்டில் வச்சுக்கிட்டு பண்ணுற நம்ம ஆளுங்கப்பா ஒரு மூணு வர, ஓ தயாரிப்பாளர் தயாராக இருக்கிறாங்க, 3.5 கோடி வச்சுருக்கேன், நீ தான் டைரக்டர், எப்படியாவது விஜய் கூட்டிகிட்டு வந்துடு, 4 கோடி தர்றேன் அஜித்தை கூட்டு வந்துடு, 4 கோடி வச்சு அஜித் நீ கூப்பிடு நான் வாங்கிடுறேன். அப்புறம் ஒரு இயக்குனர் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே, அவன் வாய்ப்பு வாங்குவதற்கு முன்பு ஒரு நடிகர்கிட்ட போய் அவன் வாய்ப்பு வாங்கணும். இதை தாண்டித்தான் அவன் நிற்கிறாங்க, எனக்கு தெரியும் அவங்க இவங்க படுகிற துயரங்கள்லாம் தெரியும் எனக்கு. அதனால்தான் இவங்க மேலாம் பெரிய அன்பும் பாசமும் வர்றது காரணமே, எவ்வளவு துன்பங்களை தாண்டி நம்மகிட்ட வர்றா, நம்ம வேற இவனை ஏன் கசக்கிக்கிட்டு பார்த்தேன் அப்படின்னு நான் நினைப்பேன், இவங்க வெற்றி பெறணும்னு நினைப்பேன். ராஜமுருகர் இங்கே பேசிய போது ஒன்றை குறிப்பிட்டார், தெளிவான ஒரு வாசகத்தை சொன்னார், அதை நான் வழிமொழிகிறேன். விருது என்பது திறமையின் கலையின் அளவுகோல் அன்று என்று நன்று சொன்னார். அது அற்புதம், இது அளவுகோல் அல்ல. ஏனென்றால் ஒரு கவிஞன் தன் கவிதையை போட்டிக்கு அனுப்பியிருந்தான், அந்த போட்டியில் என் கவிதை தான் வெற்றி பெறும், 500 வெண்பொற்காசுகள் கிடைக்கும், என் வறுமை தீர்ந்துவிடும், அடியே என் செல்ல மனைவியே வா இங்கே, இந்த ராஜாங்கத்தையே வாங்கி தருகிறேன் 500 ரூபாய்க்கு, உனக்கு இனிமேல் உனக்கு அரிசிக்கு பஞ்சம் இல்லை, சோற்றுக்கு பஞ்சம் இல்லை, புடவைக்கு பஞ்சம் இல்லை, வறுமையை வீட்டின் வாசலுக்கு வெளியே நிறுத்தி விடுவோம், வா ஒரு வாரம் பொறு. ஒரு வாரம் கழிச்சு வருது கவிதையில், இவருக்கு 2nd prize 100 ரூபான்னு வருது, 2nd prize என்று வருகிறது.
அந்த இரண்டாம் பரிசு பெற்ற கவிதையை எழுதியவர் மகாகவி பாரதியார். அந்த கவிதை செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. முதல் பரிசு வாங்கிய கவிதை எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறேன். இலக்கிய வரலாறு முழுக்க இல்லை. இரண்டாம் பரிசு வாங்கிய கவிதை இந்த உலகத்தை ஆழ்கிறது, காற்றின் வெளிகளில் உலா வந்து கொண்டிருக்கிறது. இசை வடிவமாய், எழுத்து வடிவமாய், இயல் வடிவமாய், நாடக வடிவமாய், இன்னும் தமிழ் தமிழன் என்ற அடையாளம் உள்ளவரை இந்த கவிதை நிலைபெறும். எது விருது? எனவே என்னை பொறுத்தளவில் நீ ஏன் இத்தனை விருது பெறுகிறாய் என்று கேட்டால், தருகிறார்கள், பெறுகிறேன். இன்னொரு விஷயம், ஏன் ஏற்றுக்கொள்கிறாய் இத்தனை விருதுகளை? இன்னொரு கேள்வி இருக்கு, போதாதா உங்களுக்கு? ஐயா, நான் விருதுகளை ஏற்றுக்கொள்வது என்பது என் சந்தோஷத்துக்காக அல்ல. அதையெல்லாம் கடந்து நாளாயிற்று. என்னை சார்ந்த தமிழ் இனமும் சமூகமும் மகிழ்ச்சி அடைகிறதே, அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளத்தான். என்ன ஆனந்தம் அடைகிறாள் நினைக்கிறீங்க? நான் இப்போ உடல்கள் என்ன தெரியுமா, ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டுக்குள் இந்த விருது வந்ததாக எனக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். அந்த பெருமையைத்தான் நான் கொண்டாடுகிறேன். ஒரு பாட்டு சொல்றேன், கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடல் ஆகுமா, வையம் இதை ஏற்குமான்னு ஒரு பாட்டு இருக்கு. வந்து 40 வருஷம் ஆச்சு, 45 வருஷம் வச்சுக்கங்களேன். கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடல் ஆகுமா, வையம் இதை ஏற்குமா. நாகேஸ்வரராவும் சாவித்திரியும் பாரு ஒரு பாட்டு, நினைச்சு பாருங்க. கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடலாகுமா என்று பாடிய தமிழன், இதுதான் நம்ம கல்ச்சரா இருந்திருக்கு. ஒரு 40 ஆண்டுகள்ல எங்க வந்திருக்கு? அது விடுங்க, அது விடுங்க. நான் என்னன்னா, லிவிங் டுகெதர் கான்செப்ட் வந்திருக்குது. கர்ப்பம் ஆகாத வரைக்கும் கற்புக்கு இழுக்கில்லை வந்திருக்கு. கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடலாகுமா, எவ்வளவு பெரிய இது! இது ஒரு கேள்விக்கு தான் பதில் இருக்கு. இந்த ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு நீங்க 300 பக்கம் எழுதலாம். நான் 3 மணி நேரம் பேசுவேன். தமிழ் கலாச்சாரத்தை ஊடுருவி துளைத்த நாகரிக மாற்றம் எங்கே தொடங்கியதுன்னு ஒரு உண்மையை சொல்றேன். மூத்த பத்திரிகையாளர் மணியெல்லாம் இருக்காரு, ஒரு பெரிய உண்மையை சொல்றேன். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட பேசிட்டு இருந்தேன், பழைய அரசாங்கத்தில் பெரிய அதிகாரியாக இருந்தவர். அவரை கேட்டபோது ஒரு சொன்னேன், எங்க பத்திரிகைகளில் உங்கள் அரசை பற்றி எதிர்மறை சிந்தனைகள் இவ்வளவு வந்து கொண்டிருக்கின்றனவே, நெகட்டிவ் ஃபோர்ஸ் நிறையா இருக்கே, இதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்களா? கவலையே பட மாட்டோம்னாரு. ஏன், எந்த பத்திரிகைகளை பற்றி நெகட்டிவ் வந்துருக்கு சொல்லுங்க. ஒரு பத்திரிகையை சொல்கிறேன், அந்த பத்திரிகையின் சர்க்குலேஷன் என்ன கேட்டாங்க. அந்த பத்திரிகையின் சர்க்குலேஷன் என்ன சார்? ஒரு 1.5 வாரம் இருமுறை, 2 வச்சுக்கோங்க, 1.5. சரி, வாசகர் எத்தனை பேர் இருப்பான்? ஒரு பத்திரிகை 3 பேர் படிக்கிறான்னு வச்சுங்க, ஒரு 600,000 பேர். இந்த 600,000 பேர் தான் எங்கள் அரசாங்கத்தை தீர்மானிக்கிறானா? அவர் கேட்ட கேள்வி, இந்த 600,000 பேர் தான் அரசாங்கம் தீர்மானிக்கிறானா? நீங்கள் சொன்ன பத்திரிகை படிக்கிற எவனுமே ஓட்டுச்சாவடிக்கு வரமாட்டான். என் அரசாங்கத்தை தீர்மானிக்கிறவன் அவன் அல்லன், இவனை பற்றி நாங்கள் புறந்தொள்ளி விட்டு போய்கொண்டே இருப்போம் என்று சொன்னார். அவரை உட்காருங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன், தப்பான கருத்தில் நீங்கள் உலவிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஏன், நீங்கள் சொல்வதெல்லாம் மேல்தளத்து உண்மைகள், அடித்தளத்து உண்மைன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? என்ன சொல்லுங்கள், இந்த 600,000 பேர் ஓட்டு போட வரமாட்டான், பேசி பேசி ஓட்டு போட வர்றவனை மாத்திடுவான். நான் கிராமத்துக்கு போனா என்ன, என் பாட்டை பத்தி என்னப்பா சொல்றாங்க, என்னப்பா புரியாத மாதிரி எழுதிட்டு இருக்க நம்ம தம்பின்னு சொல்லுவாங்க. என்ன பத்தி எழுதுறாரு தம்பி வைரமுத்து நலத்தை எழுதுறாரு, புரிய மாட்டேங்குது, இந்த எம்ஏ படிச்சது தப்பா போச்சு தம்பிக்கு சொல்லுவாங்க. எம்ஏ பட்டுக்கோட்டை பாட்டெலாம் புரியுது இல்லை, அவன் படிக்காதவன் இல்லை, இவன் படித்தவன், ஆனால் எம்ஏ படித்த திவிர பாட்டில் காட்டுறான் தம்பி
உடனே இறங்கிவேன். அப்போ தான் பாட்சாலாம் வந்தது, அண்ணாமலையெல்லாம் வந்தது, கீழே இறங்கி வந்தது. எங்கே இலக்கியம் வைக்க வேண்டும், எங்கே மக்கள் மொழி வைக்க வேண்டும் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுக்கிறவன் மக்கள், உழைக்கும் மக்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவர்கள் தான் விமர்சகர்கள். நான் முதல்ல என் கிளாஸ்மேட்டையே கேட்டுக்கிட்டு இருந்தேன் என் பாட்டை பற்றி என்னென்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சினிமா பார்த்து நிறுத்திட்டான். அப்புறம் குழந்தை அவங்க பிறந்த குழந்தைகளை கேட்டேன், அவங்க கரெக்டாக சொல்லிட்டு இருந்தாங்க பாட்டை பற்றி. இப்போ அவர்களுக்கு பிறந்த பேரன்பெத்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் பாட்டு எப்படி இருக்குன்னு. தமிழ் இனத்துக்கோ கலாச்சாரத்துக்கோ கலைக்கோ ஏமாற்றமாக இல்லாத மாற்றம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ராஜமுருகன் ஒரு சிந்தனையாளன், ஒரு பத்து நீ என்ன தெரியுமா, ஒரு மகிழ்ச்சி தெரியுமா, உங்கள் பத்திரிகையாளர் வட்டத்திலிருந்து வந்த ஒருவன் ஜனாதிபதி விருது வாங்கியிருக்கிறார் என்பது பெருமை. அது ஒரு பெரிய பெருமை. இந்த படத்தில் ரொம்ப ராவாக இருக்குன்னு நான் பார்த்தேன். சொல்லப்பட்ட விஷயமெல்லாம் ரொம்ப க்ரூடாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்புறம் யோசிச்சு பார்த்தபோது தெரிஞ்சது, இது க்ரூடான விஷயத்தை க்ரூடாக தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இது க்ரூடாக தான் இருக்குது. இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது,